மிராக்கிள் வெல்னஸ் கிளினிக் சார்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெனட்டிக்ஸ் அண்ட் கேன்சர், அதை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்லணும். அப்பா அம்மாவுக்கு அப்பாவுக்கு கேன்சருக்கு அம்மா கேன்சர் இல்லைன்னா பிள்ளைகளுக்கு கேன்சர் வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இன்றைக்கி எல்லோரும் இருக்காங்க. எங்கிட்ட நிறைய பேஷண்ட் வந்து கேட்பாங்க, எங்கள் தாத்தாவுக்கு இருந்தது, எங்கள் பாட்டிக்கு இருந்தது, எனக்கு வர்ற வாய்ப்பு இருக்கா டாக்டர்ம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கேன்சர் பிளேஸ் அ ரோல் இல்லைன்னு நான் சொல்ல, அது வந்து ஒன்லி 5%. 95% வந்து உங்களுடைய டெரெயின்னா உங்களுடைய பாடியோடைய கண்டிஷன் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம ஒரு வயல் எடுத்துக்கங்களேன், இப்போ நீங்கள் வந்து தேவையில்லாததை நீங்கள் உடம்புக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கேன்சர் வரவைக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிடுது. இப்போ இது சம்மந்தமாக சொல்லணும்னு போனீங்கன்னா, டாக்டர் தாமஸ் சேஃப்ரேட்னு ஒருத்தர், இஸ் அ பயாலஜி டீச்சர் இன் போஸ்டன் மெடிக்கல் காலேஜ் யூஎஸில். அவர் 23 ஆண்டுகளை ஆராய்ச்சி செய்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பகுதி மட்டும் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நார்மல் செல்லேருந்து வரக்கூடியது ரெண்டுமே நார்மல் செல்ஸ் தான், டியூமர் செல்லேருந்து வரக்கூடிய புரோஜனி டியூமர் செல்ஸ் தான். ஆனால் இங்கே வந்து சைட்டோப்ளாசம் நார்மலாக இருக்குது, அதில் வந்து கேன்சருங்கிற நியூக்ளியஸை வச்சிங்கனால வெளிவரக்கூடியது நார்மல் செல்ஸ் தான். ஆனால் இங்கே சைட்டோப்ளாசம் கேன்சராக இருக்குது, அங்கே கொண்டு போய் நார்மல் செல்லை வச்சிங்கன்னா வர்றது வந்து நார்மல் செல்ஸ் கிடையாது, கேன்சர் செல்ஸ். இதிலிருந்து என்னங்கன்னா, சைட்டோப்ளாசம் செல்லுள்ள லெவலில் பார்த்தீங்கன்னா சைட்டோப்ளாசம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த சைட்டோப்ளாசத்தை வந்து சுத்தமாக க்ளீனாக எனர்ஜிட்டிக்காக வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு இந்த கேன்சர் வருங்கிற பயம் உங்கள் மனசில் தேவையே இல்லை. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், உணவு, நல்ல உடல் உழைப்பே இல்லாமல் சாப்பிட, தூங்க, டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, இதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல எக்ஸசைஸு, நல்ல சப்ளிமெண்ட்ஸு, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் டெரெயின்னு நான் சொல்கிறது வந்து உங்கள் பாடி தான். டெரெயின் நல்லா இருந்ததுன்னா அதில் எதுவுமே முளைக்காதுங்க, நல்லா இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். அதனால் அந்த பயம் இன்றிலிருந்து நீங்கள் உங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க. அது வராமல் தடுக்கிறதுக்கு என்னோட எக்ஸசைஸு, ப்ரீத்திங் எக்ஸசைஸு, மெடிடேஷன், மன உளைச்சலேருந்து வெளிவர்றது, மலச்சிக்கலேருந்து வெளிவர்றது, அசிடிட்டி வராமல் பார்த்துக்குங்க, நல்லா தூங்குங்க. ஃபஸ்ட்டு நேரம் கலந்து தூங்க இருந்துருச்சாலே அந்த தூங்குகிற டைமில் தான் எல்லா செல்ஸும் ரீப்ளேஸ் ஆகிற டைம். நம்ம 12 மணி 1 மணிக்கெல்லாம் தூங்குனீங்கன்னா அந்த பாக்கியத்தை நீங்கள் அன்னைக்கு எழுந்துடுறீங்க. நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறித்தான் ஏதோ ஒரு ரூபத்தில் நோயை கொண்டாந்து விட்டுறது. இதை தெரியாமல் அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சுன்னு மன உளைச்சலில் நீங்களே சைக்கலாஜிக்கலாக அதுக்காக ஒவ்வொரு வருஷமும் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கேன்சர் வரும். அது வந்து விடுபட்டு வெளியே வரணுங்கிறத நான் கேட்டிக்கிறேன்.